ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்களுடைய சமராபுரி டெலிசீரிஸோட ரெண்டாவது நாள் ஷூட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். இது வந்து கெப்பும் கொடை அப்படின்ற ஒரு இடத்துக்கு, நிகம்பு கிட்ட இருக்குது, அப்படி ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு மட்டும் இல்லை அந்த டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் இருங்க முக்கியமான ரெண்டு பேரை இப்போ காட்டணும். எங்கள் டிரெக்டர் சார் போயிட்டுருக்காரு, நான் வந்து இதில் காட்டுறேன், அண்ணா இல்லை. ஓகே, அபர்ண அண்ணா இப்போ ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த பக்கம் அங்கே ஹீரோயின் இருக்காங்க, ரஷி. வணக்கம். ஓகே, இதான் நாங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு இடம். நீ ரஷ்ய மட்டும் அழகா காட்டுறீங்க பிரசாந்த், என்னடா கொஞ்சம் வடிவா இருப்பாங்கன்னு நம்மளே கிளாஸ்ல காட்டுறீங்க. இப்படிதான் இருக்கு, நீங்க பக்கமா திரும்பிட்டீங்கடா. சரி, இதே மாதிரி இன்னும் நிறைய சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காத்துக்குது. ஓகே, நாங்கள் எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த இடம், சாங்க்சுவரி ஹவுஸ். இங்கே தான் இருக்கிறோம், இங்கே தான் வந்து எங்களோட ரெண்டாம் நாள் ஷூட் நடந்துட்டுருக்குது. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் நிறைய உங்களுக்கு இந்த மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் வந்து கொடுப்பாங்க, அதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபேமிலியோடு வாங்க, சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஷூட் வந்து அந்த பக்கமாக நடந்துட்டு இருக்கு, நாங்கள் அங்கே போகிறோம். இருக்காரு நம்ம ஹீரோ ஷேமில், இந்த பக்கமாக இருக்காரு நம்ம அரவிந்த் இருக்காரு. வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட், இப்போ தான் பார்க்குறேன். டயலாக் இல்லைன்னு சொன்னாங்க, இப்போ ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்க்கும்போது எனக்கும் பந்தி பந்திய டயலாக் இருக்குது. இப்போ நான் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், பார்ப்போம். எல்லாருமே டீம் எல்லாமே பக்கா எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். இந்த பக்கம் மிதுஷா இருக்கிறாங்க. வணக்கம் வணக்கம். எனக்கு மிதுஷா. மேக்கப் போட தான் பாத்துருப்பீங்க. இல்லதா வந்து மேக்கப் போயிட்டு இருக்கு. வாய்ஸ் மட்டும் இல்ல, அதனால நான் மட்டும் போய் உங்களுக்கு காட்டுறேன் என்ன நடக்கும். கேமரா மேன் நான் தான். சரி, அத நமக்குள்ளே வெச்சிருக்கோம், வாங்க போலாம். ஹாய் ஹாய் ஹாய். ரொம்ப பிஸியா மேக்கப் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு தான் ஃபர்ஸ்ட் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. வணக்கம். இவங்க தான் நம்ம ரொம்ப தாங்க அது வணங்கு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சுரேகா, எங்களுக்கு என்னுடைய மாஸ்க் எடுத்து போட்டாங்க. சுரேகா சொல்லுங்க, இந்த டீமோட வர்க் பண்றத பத்தி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா அதே மாதிரி எக்ஸைட்மெண்டா இருக்கு. அத அப்படியே வாயால சொல்லுவேன் அளவுக்கு அங்க சொல்றாங்க. எக்ஸைட்மெண்ட் இருக்கு, ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கு, ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஓகே, இந்த பக்கம் அவங்களோட அம்மா ரொம்ப வெக்கப்படுறதால நாங்க அப்படி இந்த பக்கம் போயிருந்தோம். அதாவது எங்கட இந்த சீரிஸோட ஷூட் வந்து ஒரு காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் நாங்கள் பிளான் பண்ணி இப்போ அதை எடுக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் இருக்கிறோம். ஓகே, கொஞ்சம் உள்ளே போயிட்டு பார்ப்போம் காட்டுக்குள்ளே. நான் வந்துட்டுருக்காரு எங்கள் இதோட அசிஸ்டன்ட் டிரெக்டர். நான் இருக்காரு எங்களோட அசிஸ்டன்ட் கேமராமேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு டீமே ரெடியாக இருக்குது. பிரசாந்த் அண்ணா பின்னாடி இருக்காரு, அப்படியே போக நிறைய பேர் இருக்கு. இந்த பக்கமாக இருக்காரு எங்கள் பால். வணக்கம். எல்லாரையும் நாங்கள் சந்தோஷமாக வரவேற்கிறோம். இன்றைக்கு காலையில் எப்படியே நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்போ உங்களோட ஷூட்டிங்கெல்லாம் வெற்றியாரமாக முடியும் நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த பக்கம் இன்னும் போகலாம் தானே? ஓ, கண்டிப்பாக போகலாம், அந்த கடல் வரைக்கும் போகலாம். ஓகே. இப்போ நான் அந்த பக்கம் போகணும். ஸோ பலகைகள் என்று சொல்லும் போது கொஞ்சம் ஆபத்தா இருக்கும்.
இந்த இடத்தை அப்படி தேடி பிடிச்சீங்க. அப்படியே நான் அந்த கதையை எழுதிட்டு ஒரு யோசனை வந்து ஒரு சந்தர்ப்பம் அவங்க மீட் பண்ற இடம் வந்து ஒரு தண்ணி அமர்ந்திருந்து ஒரு நீரோட இருந்திருக்கணும் திடீரெண்டு கோல்ட இது கிடைச்சது. சரி வந்து பார்ப்போம் சொல்லி வந்து இப்படி ஒரு இடம் இருக்கு சென்ச்சுவரி வந்து பார்த்தா எனக்கு பெரிய ஆச்சரியமாக போச்சு. நான் நினைச்ச கட்டப்படாது அப்போ அதில் எல்லாமே மண்டபம் எல்லாமே இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ பார்த்தோன்னா எனக்கு பிடிச்சி போட்டது அந்த இடத்த. நானும் பாலாவும் வந்து ஷூட்லாம் பண்ணி பார்த்தோம் எங்களுடைய கேமராமேன் ரைட் வி ஃபிக்ஸ் இதுதான் இடம் பண்ணிட்டு. ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டே இருக்கிறாங்க எங்கள் சீரீஸோட முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட் இங்கே இருக்காரு ஜூனியர் பிரஜீவ் சகர்ஸ். ஹாய். இந்த காடு பிடிச்சிருக்குதா உங்களுக்கு? காடு பிடிக்குமா? தண்ணி பிடிக்குமா? இதில் குளிப்போமா நாங்கள்? ஓகே ஓகே. எங்களோட இன்னும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹர்ஷி. ஹாய். இவங்களும் வந்து இந்த எங்களோட சீரீஸோட மிக முக்கியமானவங்க. ஆனால் இந்த பெரிய ஷூட்டிங்குக்கு இவ்வளோ பெரிய ஹேண்ட்பேக்கை பேர் கொண்டாங்கன்னு தெரியல. காடில் இறங்குறது பார்த்தீங்களா 40 கிலோ ஒரு கடையை தூக்கி வந்த ஹர்ஷி வாழ்த்த வேலைக்கும் எங்களுக்கு சொல்லுங்க இந்த 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 தண்ணீர் அமைப்பு வந்து என்னத்துக்காக வந்து இடத்துல வந்து வச்சிருக்கு? நீங்க வந்து இதை நீங்களாவே கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தானே? இந்த இடத்துல தண்ணி சேர்ந்து கொண்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் கொஞ்சம் இதை விரிவாக்கி மட்டும்தான் அதை இந்த லெகுனோட நாங்கள் இணைச்சு விட்டுருக்கிறோம். அப்போ அந்த டைட் வந்து போகிற நேரம் அது தண்ணி கூடி குறையிற நேரம் தண்ணி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இதில் ஏதாவது ட்ரைனிங் சேர்ந்தீங்களா? இதில் நாங்கள் அதிகமாக ட்ரைனிங் பாவிக்கிறது அந்த ராஃப்ட் எப்படி போட்ஸ் விரல் வட்டு வச்சு எப்படி அதை செய்கிறது திட்டமிட்டு எப்படி செயல்படுத்துறதுன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு பெரிய மேனேஜர்மாருக்கு அக்கௌண்டன்ஸ் எல்லாருக்கும். அப்போ இதில் அவங்களுக்கு நாங்கள் சில சவால்களை விடுவேன் அதை எப்படி அவங்க அடையிறதுன்னு சொல்லி அந்த இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு சொல்லி அவங்க இதில் பழகுவாங்க. ஓகே. ஃபன் ஒன்று இருக்குது ஏன்னா தண்ணி தானே. அப்போ எதுவும் தவறு விட்டாலும் தண்ணியில் விடுவாங்க. சில ஆட்கள் விருப்பத்துக்கும் தண்ணியில் விடுவாங்க. அப்போ எல்லாருக்கும் நாங்கள் ஜாக்கெட் போட்டு தான் இது ஆழமில்லை இருந்தாலும் படி ஜாக்கெட் போட்டுருக்கோம். இதில் இன்னொரு விசேஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி வர எங்களுக்கு இதை போய் நாங்கள் சரவுண்ட் பண்ணலாம். அப்போ யாரும் இதில் விழுந்தாலும் எதுவும் பயந்தாலும் எங்களுக்கு அவங்கள தாமதிக்காமல் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. கடல் இல்லாட்டி நதி ஆறுன்னு சொன்னால் சில நேரம் அந்த ரிஸ்க் உண்டு ஆபத்து உண்டு இருக்கு. இதில் அது இல்லை. Thank you. Bala 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 bahubali payamindri payum puli okay engada series oda mukhyamana rendu per irukranga engada cameraman bala சினிமாட்டோகிராஃபர் மிக முக்கியமான ஒருத்தர் இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும். ஹாய் பாலா, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க இன்றைக்கி செகண்ட் டே ஷூட்? திடீர்னு வந்து இப்படி கேட்கும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இப்படி காட்டுக்குள்ளே ஒரு ரியல் காட்டுக்குள்ளே போன ஒரு ஃபீல் இருக்குது. பட் இங்கே வந்தால் பாதுகாப்பான ஒரு காடு. அந்த மாதிரி இப்போ மிருகங்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு ஆனால் ஃப்ரீயாக இருக்கலாம். இப்போ ரியல் காட்டுக்குள்ளே போனால் நமக்கு ஒரு பயம் ஒன்று இருக்குது நாங்கள் இங்கே அது இல்லை. ஆனால் அந்த ஃபீல் ஒன்று எடுக்கலாம் நல்ல ஃபன். ஆனால் ஷூட்டிங் தான் இப்போ வந்திருக்கோம். ஆனாலும் அந்த ஃபன்னாக இருக்குது. காண்டிவன் நன்னா இருக்கிறார். எங்களோட அவர் வந்து ட்ரோன் கேமரா ஆப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த இடம்? ஓ, நல்லாயிருக்கு. இப்போ எங்களோட சீரீஸோட ஃபோலியோ ஒர்க் நடந்துகிட்ருக்குது. அந்த ஸ்பாட்லேயே வந்து எடுத்துகிட்ருக்கார் நம்ம பிரஜீவ். பிரஜீவ் ஹலோ. ஹாய். ஆக்சுவலி இது பிரசாந்தர் ஒர்க். நான் சேர்ந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஃபோலியோ ரெக்கார்ட். சரிங்க, மிக்க நிற்கிறேன். இது பேர் தான் வந்து ஷட் கன் அல்லது பூம் மைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலைகளும் வந்து ரொம்ப முக்கியம். அதை உடனே உடனே எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வேலை மிச்சம். ஓகே,
இன்றைக்கு வந்து டே டூவோட ஷூட்டிங் வந்து மிக சிறப்பாக இப்போ முடிஞ்சுது. இப்போ நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ தான் 7 மணி ஆகிட்டுருக்குது. கை கொஞ்சம் மறைச்சிருச்சு, மன்னிச்சுக்கொள்ளுங்க. அப்படியே எங்களுடைய டேரக்டர் அப்புறம் நான் இருக்காரு இந்த பக்கமாக எங்களுடைய ஏடி இருக்காரு மோகன். காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ஷூட் வந்து ரொம்ப பரபரப்பாக போச்சு. இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் இப்போ ரிவீல் பண்ண முடியாதுன்றதால அடுத்தடுத்த வீடியோஸில் நாங்கள் ரிவீல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து சக்தி டிவியில் உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய டெலிசீரிஸ் எல்லாம் வர்றதுக்கு தயாராக இருக்குது. உங்களுடைய படைப்புகளையும் நாங்கள் அதற்கு ஊக்குவிக்கிறதுக்கும் தயாராக கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.